அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் ஹவுஸில் இருக்கிற டெலிவிஷனில் பேசும்போது அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்த விரும்பவில்லை ஏனென்றால் இது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது நாங்கள் எங்களுக்கான புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போறோம் இதனால ஆயுதக்கடங்களை இருக்கிற ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் என்றும் உக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய ராணுவத்தோட அமெரிக்காவோட ராணுவம் நேரடியாக போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று அமெரிக்காவோட ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கார் உக்ரைனுக்கு உதவி செய்வது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது என்று சொல்லியிருக்கார் அப்போ உக்ரைன் அமெரிக்காவோட ஐம்பத்தோராவது மாநிலமா இவர் சொல்வதை பார்த்து அப்படித்தான் கேட்க தோணுது ஆனால் இவரோடு இந்த பேச்சு கண்டிப்பாக அமெரிக்க மக்களுக்கு சமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் இப்படி கோவப்படுற அமெரிக்க மக்களை ஜோ பைடன் அரசாங்கம் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு பழைய ஆயுதங்களை தான் கொடுக்கிறார்கள் என்பதை ஜோ பைடன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கார் ஆனால் இனி உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுப்பதை ரிப்பப்ளிகான்ஸ் எப்படி அனுமதிக்க போகிறார்கள் என்பது தான் கேள்வியாக இருக்குது ஏற்கனவே உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது என்று ரிப்பப்ளிக்கன் சைட்ல இந்த நிறைய எதிர்ப்புக்களை முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதனையும் மீறி புதிய ஆயுதங்களையும் அதாவது அதனையும் மீறி உக்ரைனுக்கு புதிய ஈடுபக்கேஜை எப்படி அமெரிக்கா கொடுக்க போறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு அமெரிக்காவோட ராணுவம் ரஷ்யாவோட இராணுவத்தோடு நேரடியான போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனால் அமெரிக்கா செய்யறதை பார்த்து அப்படி தெரியலையே உக்ரைனுக்கு தேவையான ஐடிஐ சிஎம்எஸ் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்திருந்தார்கள் இதற்கு புதினவர்கள் என்ன சொல்லியிருந்தார் இந்த மிசைலை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்து மிகப்பெரிய தவறை பண்ணிவிட்டார்கள் இதற்கான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் என்று புடினவர்கள் சொல்லியிருக்கார் ஆகியவை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ரஷ்யா அமெரிக்காவோடு ஏதாவது போர் கப்பலாக இருக்கட்டும் போர் விமானமாக இருக்கட்டும் உளவு விமானமாக இருக்கட்டும் அதன் மீது தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் இடையிலான போரானது இப்படம் இது அமெரிக்காவுக்கும் தெரியும் எப்படி தெரிஞ்சுதான் அமெரிக்கா உக்ரைனுக்கு இந்த ஏற்றிய சிஎம்எஸ் மிசைலை கொடுத்துருக்காங்க ஆகவே அமெரிக்கா இப்படி செய்யப்பட்டிருப்பது ரஷ்யாவோட நேரடியான போருக்கு தயாராகி இருக்கு என்பதைத்தான் இருக்கு ஆனால் ஜோபைடன் அவர்கள் என்ன சொல்றார் அமெரிக்காவோட இராணுவம் ரஷ்யாவோட இராணுவத்தோடு நேரடியாக போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று சொல்றார் ஏன் இப்படி உருட்டி கொண்டிருக்கார் என்றுதான் எனக்கு புரியல ரோஸ்டோவில் உள்ள ரஷ்ய ராணுவத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸுக்கு ரஷ்யாவோட இருக்கிற புடின் அவர்கள் விசிட் பண்ணி பெஷ் மிலிட்டரி ஆபரேஷன் எப்படி போய்கொண்டிருக்கேன் என்பதை கேட்டு தெரிஞ்சு கொண்டார் என்று ரஷ்யா தரப்பில் இருந்து செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் உடனவர்கள் சீனாக்கு விசிட் பண்ணின பிறகுதான் உக்ரைன் இந்த ஏடிஏ சிஎம்எஸ் மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே புடினவர்கள் சீனாவில் இருந்து மறுபடியும் ரைசாக்கு வந்தவுடனே இந்த இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் இதன் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது புடினவர்கள் இப்படி இராணுவ ஹெட்குவார்டர்ஸுக்கு விசிட் பண்ணி இருக்கிறதால நிறைய முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏடிஎஸ் எஸ் மிசைலுக்கு எப்படி பதிலடியை கொடுப்பது உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை இனி எப்படி செய்வது எங்கே தாக்குதலை செய்வது என்பதை பற்றி இராணுவ தளபதிகளோட பொடினவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிறைய முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய அனுமதியை பொடினவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இதற்கான விளைவுகள் என் ஓரிரு தினங்கள்ல உங்களுக்கு தெரிய வரும் அதாவது ரஷ்யா உக்ரைனுக்கு தாக்குதலை நடத்துறதை வச்சு புடினவர்கள் எப்படியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கொள்ள முடியும் கொஞ்ச காலம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ஒன்றியம் உக்ரைனுக்கு பில்லியன் உதவிகளை செய்திருக்கோம் இதுல இருபத்தேழு பில்லியன் ஜூரோஸ் பொறுமதியான வெப்பன்ஸ் மற்றும் ஆமினேஷனை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கோம் என்று ஐரோப்பிய அமெரிக்கா சம்மீட்டில் கலந்து கொண்டு பேசிய ஐரோப்பிய இன்றியத்தோட தலைவராக இருக்கிற வாண்டலியான் அவர்கள் சொல்லியிருக்க நான் நெட்டி வீடியோவில் மாதிரி ஒன்றியம் அமெரிக்காவை விட குறைவான வெப்பன்ஸை தான் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு எழுபது பில்லியனுக்கும் அதிகமான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுவே ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்த்து வெறும் வரும் இருபத்தேழு பில்லியன் யூரோஸ் பொறுமதியான வெப்பன்ஸை மட்டும்தான் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர் இதனை அமெரிக்காவில் போய் சொல்வதற்கு என்ன காரணம் என்று என்றால் அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விடாதீர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தனியாக உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை இனியும் செய்ய முடியாது என்பதை அமெரிக்கா குணாத்துவதைக் தான் இதனை அங்கே போய் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளவு நாளுமே உக்ரைனுக்கு தேவையான நிறைய உதவிகளை செய்துவிட்டோம் அதாவது தொண்ணூறு பில்லியன் யூரோஸ் பருமதியான உதவிகளை செய்துவிட்டோம் ஆனால் இதற்கு மேலேயும் ஐரோப்பிய யுன்றியத்தால் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை தனியாக இருந்து செய்வது ரொம்பவே கடினம் தான் அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விடாதீர்கள் என்பதை ஐரோப்பியம் உக் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஏடிஏசிஎம்எஸ் டிராக்டிக்கல் மிசைலை உக்ரைனோட இறையாமையை பாதுகாத்து உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவதற்காண்டு உக்ரைனுக்கு கொடுத்திருக்கோம் என்று பெண்டன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் என் அமெரிக்கா போய் உக்ரைனிட்ட மாற்றப்பட்டிருக்கிறீங்கள் நீங்கள் இப்போ உக்ரைனுக்கு நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய சிஎம்எஸ் மிசைலை கொடுத்து இதனை உக்ரைனோட மட்டும்தான் பயன்படுத்தணும் ரஷ்ய பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் உக்ரைனுக்கு போட்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எப்போது உக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுப்பதை நிறுத்திட்டு உக்ரைனை கழட்டி விடுற முடிவு எடுக்கிறீங்களோ அப்போது உக்ரைன் இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஏடிஏ சிஎம்எஸ் மிசைலை ரஷ்யா இல்லக்கே ஃபயர் பண்ணுவார்கள் இதனால ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்கும் இந்த போரானது வந்தவுடனே அதாவது ரஷ்யாவை அமெரிக்காவோட கோத்து விட்டுட்டு உக்ரைன் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஆகவே அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்யும் வரையும் தான் உக்ரைன் அமெரிக்காவோட பேச்சு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் எப்போது அமெரிக்கா உக்ரைனை கழட்டி விடலாம் என்ற முடிவு எடுக்கிறார்களோ அப்போது உக்ரைன் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இருந்து தாங்கள் தப்பித்து இந்த போரை அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மிசைலை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த ஏடிஐ சிஎம்எஸ் மிசைலை பயன்படுத்தி ரஷ்யா எல்லைக்கு ஒரு தாக்குதலை நடத்தினாலே போதும் அது நேரடியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக மாறும் இதனால் உக்ரைன் தள்ளி நின்று இதனை வேடிக்கை பார்க்க முடியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது அப்படியே மாறி ரஷ்யா அமெரிக்கா போராக மாறி அது ரஷ்யா நேட்ரோ போராக மாறும் இது உக்ரைனுக்கு லாபம்தானே அமெரிக்கா உக்ரைனை விட்டால் அதுக்கு பிறகு உக்ரைனுக்கு தோல்விதான் இப்படம் ஆகவே உக்ரைன் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தோல்வி அறப்போறது உறுதியாகிவிட்டது இதனால் எங்களுக்கு ஆயுதங்களை தர மறுத்தவர்களையும் பழிவாங்கணும் அதே நேரத்தில் இந்த போரில் இருந்து நாங்கள் தோல்வியடையவும் கூடாது என்றதை காண்டி ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் கோத்து விட்டுட்டு தள்ளி நின்று உக்ரைன் வேடிக்கை பார்ப்பார்கள் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரத்தில் அமெரிக்காவோட பெண்கள் என்ன சொன்னார்கள் உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவதற்கு இந்த சிஎம்எஸ் மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்தோம் என்று சொன்னார்கள் இப்படியே சொல்லி சொல்லித்தான் நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் கடைசியா என்ன நடக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்து இந்த அணு ஆயுதத்தை உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்றால் போற போக்கியை பார்த்தால் கடைசியில் அணு ஆயுதத்தையும் கொடுத்துட்டு உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு இதனை கொடுத்தம் என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்தார்கள் இனியும் ஆயுத உதவிகளை செய்வதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுப்பது உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்வதற்காண்டித்தான் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் என் அமெரிக்கா கேர்க்கரவன் கேனியனா இருந்தால் இது கூட ஈரோப்பிலே நோட்டம் என்று சொல்வார்கள் நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பது உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணவா ஏன் இப்படி உருட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் சரி ஓகே நீங்கள் சொல்ற வழிக்கே வாரன் நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்ததுக்கான காரணம் ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்வதைக் காண்டித்தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஓகே அப்படி என்றால் பாலிஸ்தீனத்துக்கு தேவையான விபன்ஸை நீங்கள் சப்ளை பண்ணத்தானே வேணும் ஏனென்ற பாலிஸ்தீனமும் தங்களுக்கான ஃபிரீடத்தைக் காண்டித்தான் போராட்டிக் கொண்டு அப்புறமே நீங்க பாலசீனத்துக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கல பாலசீனத்துக்கு தேவையான வெப்பன்ஸை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஆகவே இதில் இருந்து நீங்கள் உருட்டி கொண்டு இருக்கிறீங்கள் என்பதே தெளிவாக தெரிகின்றது அப்படி நீங்கள் உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உதவி செய்வதை காண்டித்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்திருந்தால் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்துருக்கோணும் பட் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணையில் பாலஸ்தீனத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுக்கல இதில் இருந்து அமெரிக்கா தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காண்டி அதாவது தன்னுடைய சுயநல நோக்கத்துக்காண்டித்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக தெரியின்றது கேட்டால் ப்ரீடன் டெமோக்ரரசி போராட்டத்தில் உதவி செய்வதற்காண்டி ஆயுதங்களை சப்ளை பண்றோம் என்று சொல்லி உருட்ட வேண்டியது இதை பற்றி என்ன சொல்றது எனக்கு தெரியல அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க வச்சிருந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு எம் எம் செல்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க போறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அட இதனால செலிஞ்சவர்கள் கோவப்பட்டு விடக் கூடாது காண்டி உக்ரைனை கைவிட்டு விட மாட்டோம் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் சரி ஓகே அமெரிக்கா ஏதோ பிளே பண்றாங்க இதனுடைய முடிவானது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பாலிசின் போரில் அமெரிக்காவினுடைய பங்கு மற்றும் செல்வாக்கு முதல் இருந்ததை விட இப்போது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இதனால அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் கீழ் பகுதி மீது தரை படியெடுப்பல இஸ்ரேல் பலவிதமான மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது நீண்ட நாளைக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று முழுபக்கானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் குடியிருப்பு மற்றும் ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்தும் போது அதனை அமெரிக்கா பார்க்காத மாதிரியும் இருப்பது அமெரிக்கா அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதை வெளிக்காட்டி இருக்கு இதனால இஸ்ரேல் செய்கின்ற அனைத்து தவறுக்கும் அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்தியில் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்